வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நிதிநிலை அறிக்கையில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாகுபாடு காட்டியதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். மத்திய அரசை கண்டித்து கைகளில் பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கம். பட்ஜெட்டில் பாகுபாடு காட்டியது தொடர்பாக நாடாளுமன்ற விவகார கோரி திமுக காங்கிரஸ் கட்சிகள் ஒத்திவைப்பு நோட்டீஸ் தீர்மானம். மதுரை எய்ம்ஸ் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்காதது குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து நிர்வாகிகளுடன் இரண்டாம் கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. காலையில் தேனி தொகுதியும் மாலையில் ஆரணி தொகுதி நிர்வாகிகளிடமும் விவரங்களை கேட்டறிகிறார். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதாக கூறுவது நாடகம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதால் பாதிக்கப்பட போவது தமிழக மக்களே என சாடல். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டுக்கு பரிந்துரைக்க மேலும் ஓராண்டாகின பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. அரசு விரைந்து சட்டம் இயற்றி வன்னியர்களுக்கான சமூக நீதியை பெற்றுத்தர வேண்டுமென வலியுறுத்தல். போக்குவரத்துக் கழக தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக இன்று மாலை முத்தரப்பு பேச்சுவார்த்தை. சென்னை தேனாம்பேட்டையில் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் தலைமையில் நடைபெற உள்ளதாக தகவல். சென்னையை அடுத்த புழல் எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்ற அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். இளைஞர் பெண்கள் திடீரென தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. அசம்பாவிதங்களை தடுக்க போலீசார் குவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைவு. 1 கிராம் தங்கம் 6,490 ரூபாய்க்கும் 1 சவரன் 51,920 ரூபாய்க்கும் விற்பனை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்க உள்ள புதிய வாகன உற்பத்தி தொழிற்சாலை அடுத்த மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளதாக தொழில்துறை அதிகாரிகள் தகவல். ₹100 கோடி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் 2வது நாளாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை. சென்னை வேப்பேரி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ராமசாமி உள்ளிட்ட 3 பேர் காவலர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம். லஞ்சம் வாங்கிய வீடியோ இணையத்தில் வெளியானதை அடுத்து போக்குவரத்து இணை ஆணையர் தேவராணி அதிரடி. ஒகேனக்கலில் நேற்று மாலை 55,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து 42,000 கன அடியாக குறைந்தது. காவிரி ஆற்றில் 9வது நாளாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை நீட்டிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டையில் 29 நாட்களாக நடைபெற்று வரும் 2ம் கட்ட அகழாய்வு பணிகள். 2 சூதுபவளமணிகள், 1 அகேட் வகை கல்மணி, 1 செவ்வந்து நிற கல் கண்டெடுப்பு.
தலைநகர் டெல்லியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலையெங்கும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் இந்திய அணி பங்கேற்க வேண்டுமென ஐசிசியிடம் பாகிஸ்தான் வலியுறுத்தல்.